இன்னொரு விதமாகவும் சொல்றேன், இந்த இடத்தில் தமிழிசை மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். அண்ணாமலைக்கு பின்னடைவு, அண்ணாமலைக்கு பின்னடைவு இல்ல, அமித்ஷாவுக்கே பின்னடைவு. நீங்க அண்ணாமலைங்கிறது இங்க இருக்கக்கூடிய சின்ன துக்கடாங்க. அமித்ஷா ஒரு நேஷனல் லீடர், அவருக்கே அசிங்கம். தேர்தலில் 40-40 நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு வாய் கூசாமல் பேசினார். தென் மாவட்டத்தில் திராவிட கட்சிகளே இருக்காது. இந்த கற்பனை எல்லாம் முத முதல்ல டேபிளில் உட்கார்ந்து புதுசா அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஓஹோ, அப்போ அண்ணாமலை தான் அடுத்த சிஎம் போல இருக்கு, 2026 நம்ம கையில அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனைக்கு வந்துட்டாங்க. அதுலலாம் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு சங்கி வந்து இதுல ட்விட்டர் ஸ்பேஸ்ல பேசுறாப்புல ரெண்டு போர்ஷன் கிடைச்சதுனா, அது போஸ்டிங் கிடைச்சதுன்னா, அவர் பிரதமராகவும் அவர் முதலமைச்சராகவும் இருக்கதா இருந்தா இதுக்கு இடையில இருக்கக்கூடிய சட்ட சிக்கல் என்ன அப்படின்லாம் விவாதிக்கிற அளவிற்கு. மற்றவங்களை நோஸ்கட் பண்றப்ப டெல்லி தலைமை அவரை வந்து எந்த வித பிரச்சனையும் பண்ணல. ஆனா இந்த தமிழிசை சவுந்தரராஜன் விவகாரத்தில் மட்டும் போய் ஸ்வீட் கொடுத்து மன்னிப்பு கேளுங்க, அவரை போய் சந்திங்க அப்படின்னு ஒரு விஷயத்த செஞ்சிருக்க. இப்போ இவங்க சரியான நேரத்தை தமிழிசை தேர்ந்தெடுக்கிறார். முன் எப்போதும் இல்லாத வளர்ச்சி பாஜகவிற்கு நடந்திருக்கிறது. அதிமுகவையே 12 தொகுதிகளில் 2ம் இடத்திற்கு தள்ளிவிட்டார் அண்ணாமலை, இப்படின்னு வர்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் ஊடகங்கள்ல இப்படியான கருத்துக்கள் விவாதிக்கப்படுது. இது ஒரு பக்காவான கட்டுக்கதை. இதை நான் சொல்ல, அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய மாரிதாஸ் சொல்ற. கோயம்புத்தூர் தொகுதி மோடியை கூட்டு வந்து தினசரி ரோட் ஷோ மாற்றி மாற்றி பிரதமர் மோடி வந்து கொண்டுதான் இருந்தார். இருந்தாலும் கூட கோவை மக்கள் அவருக்கு அவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்தை கொடுக்கவில்லை. 2014 சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கிய வாக்குகளின் சதவிகிதம் என்பது 33.6%. இந்த முறை அண்ணாமலை வாங்கியிருக்கிற சதவிகிதம் என்பது 32.8%. அப்ப 0.8% குறைந்திருக்கிறது. 100க்கு 1 ஆள் குறைஞ்சிருக்கிறார். அதுக்கு என்ன பதில்? நீதான் சொன்னியே, தமிழ்நாட்டுல அடுத்த 26ல நாங்க ஆட்சியை பிடிச்சிடுவோம், 40க்கு 40 செவடால் விட்டியே. ஷோ மீ த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். காடகாமி மேன், வாயில பேசுற அறிவு இல்ல அப்படின்னு வாத்தியார் கேக்குற மாதிரி போர்டு மாரிதாஸ் வாத்தியாராவே மாறிட்டார். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்திருந்தால் 35க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிமுகவினுடைய எஸ்பி வேலுமணி அவர் ஒரு தகவலை சொல்கிறார். அந்த கருத்தை சொன்னவுடன் அதை தமிழிசை ஆமோதித்து வரவேற்று பேசுகிறார். இது மட்டுமின்றி தற்போதுள்ள பாஜக தலைமை பல்வேறு சமூக விரோதிகளை கட்சிக்குள் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னுடைய காலகட்டத்தில் நான் வந்து ஒரு அளவுகோலை வைத்து யாரை கட்சிக்குள் சேர்க்க வேண்டும் சேர்க்க கூடாது அப்படின்னு மிக சரியாக வந்து கையாண்டேன் அப்படின்ற ஒரு கருத்தையும் தமிழிசை சவுந்தரராஜன் பயன்படுத்தினார். இதற்கிடையே தமிழிசை சவுந்தரராஜனை உருவகேலி செய்து அண்ணாமலையினுடைய வார்ரூம் சார்பாக கடுமையான பதிவுகள் சமூக வலைதளங்களில் வெளியானது. இதையடுத்து தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையான எச்சரிக்கையை அண்ணாமலையினுடைய வார்ரூமுக்கு வெளிப்படையாகவே விட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து சந்திரபாபு நாயுடு முதல்வராக பதவியேற்கும் அந்த விழாவிற்கு கலந்து கொள்ள தமிழிசை சவுந்தரராஜன் சென்றிருந்தார். அந்த மேடையில் வைத்து அமித்ஷா தமிழிசை சவுந்தரராஜனை மிரட்டுகின்ற அந்த வீடியோ வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. அந்த சர்ச்சையை தொடர்ந்து தற்பொழுது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அண்ணாமலை ஒரு ஸ்வீட் பாக்ஸோடு தமிழிசையை சந்தித்து இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். இந்த சூழலில் இந்த சம்பவங்கள் குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளர் தோழர் சுமன் கவி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை இடையேயான அந்த பனிப்போர் முடிவுக்கு வந்து விட்டது. ஒரு ஸ்வீட்டை கொடுத்து அண்ணாமலை அதை முடிச்சுட்டாரு. தமிழிசை சவுந்தரராஜனும் தான் எழுதிய ஒரு புத்தகத்தை அவருக்கு கொடுத்து முடிச்சுட்டாங்க. தாங்கள் ஒரு அக்கா தம்பியா தான் வந்து செயல்படுறோம் அப்படின்னு வெளி உலகத்திற்கு காட்டி விட்டார்கள். அமித்ஷா மிரட்டியது ஒரு பாசமான நடவடிக்கை, அது கோபப்படல அமித்ஷா அப்படின்னு ஒரு புது விளக்கத்தையும் நேற்று அண்ணாமலை பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லி இருக்கிறார். இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, இந்த அண்ணன் தம்பி தங்கை அக்கா தம்பி இந்த மாதிரியாக ஒருவரை ஒருவர் மிக மோசமாக விமர்சித்து கொண்ட பின்னும் அவர்களுக்குள் கைகோர்த்து கொள்வது, தங்களுடைய தன்னிலை விளக்கத்தை கொடுப்பது என்பது நாம் ஏற்கனவே சூர்யா சிவா விவகாரத்திலையும், திருச்சி சூர்யா சிவா விவகாரத்திலையும், அதுக்கப்புறம் டைசி அவங்க வந்து பேசிக்கொண்டதை நாம் பார்த்தோம். ஸோ இது அவர்களுக்கு புதிதில்லை. மாற்றி மாற்றி அசிங்கமாக பேசிக்கொள்வது அல்லது மோசமாக நடந்து கொள்வது. ஒரு பொது மேடையிலங்க
வச்சுட்டு மிரட்டுறாரு. தனியாக ஒரு ரூமில் வச்சு நீங்கள் மிரட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் யாரும் உங்ககிட்ட கேட்க போகிறதில்ல, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற அந்த ஃபுட்டேஜ் வந்ததுன்னா தான் விஷயம், யாருக்கும் தெரியாத கூட தவறுதான். ஆமா, எந்த இடத்துல நீங்கள் நம்ம வந்து அவரை வந்து ஒரு டாக்டர், அவர் வந்து ஒரு தமிழ் பெண் அப்படின்லாம் அதுக்கு வியாக்கியானம் கொடுக்குறோம், அப்படி இல்லை. எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவரை மிரட்டுவது என்பது அநாகரிகமானது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த இடத்துல தான் நம்ம பேசுறோம். ஆனா இங்க அறிவு ஜீவிகள்னு பேசுகிறவர்கள் என்ன சொல்றாங்க, நிறைய பேர் விமர்சனம் கொடுக்கிறவர்கள், குறிப்பா வந்து பத்திரிகையாளர் மணிலாம் சொல்றாங்க, அவர்கள் பிரச்சனை அது, உங்களுக்கு என்ன வேண்டி கிடக்கு, நீங்க திமுக ஆதரவாளர், அவர்களுக்கு சூடு சொரணை, அவர்களுக்கு மானம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவர்கள் அதை பற்றி வெளியில் பேசுகிறார்கள், நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு. அது உட்கட்சி விவகாரம்னு பேசுறாரு. உட்கட்சி விவகாரம் என்பது உட்கட்சிக்குள் இருக்கும்போது, ஒரு இண்டோர் மீட்டிங்ல அவர்களுக்குள் இருக்கும்போது, வெளியில் வராமல் இருக்கும்போது அது உட்கட்சி விவகாரம். புருஷன் பொண்டாட்டி சண்டை ரோட்ல கிடந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த பொம்பளைக்கு அட்டி அடி விழுந்த அடியில கண்ணத்துல ரத்தம் ஒழுகுது, பக்கத்தில் உள்ளவர்கள் போக மாட்டார்களா, தடுக்க மாட்டார்களா, இது வந்து அவங்க புருஷன் பொண்டாட்டி சண்டை அப்படின்னு சொல்லுவாங்களா, மேபி அந்த பெண்ணே அடி வாங்கிய பெண்ணே என் புருஷன் அட்டிப்பா கொள்ளுவா, நீங்க எதுக்கு வந்து தடுக்கிறீங்கன்னு சொன்னாலும் கூட பக்கத்தில் உள்ளவர்கள் பொது உளவியல் என்பது தடுப்பதற்குத்தான் முயற்சி செய்யும். அப்போ இங்க நடந்திருக்கிற கொடுமை என்பது எமோஷனலா தமிழர்கள் பாண்டிங், நீங்க வந்து வி கே பாண்டியனுக்கு நடந்த ஒரு அவலத்தை நாம் இங்கே தமிழர்களாக இன உணர்வோடு உணர்ந்தோம், உணர்லாம் கிடையாது. என்ன ஒன்றுனா, வி கே பாண்டியன் தமிழிசை அளவிற்கு தமிழர்களோடு பிரபலமானவர் கிடையாது, அவருக்கு நடந்த கொடுமை என்பது நமக்கு இங்க ஸ்டேஜில் நடந்த மாதிரி அசிங்கம் கிடையாது, அப்படி நடக்கிற அப்படி தெரியல. அவர் பேசுனது ஹிந்தியில பேசியிருக்காரு இல்லை ஒடியாவில் பேசியிருப்பாங்க, அது நமக்கு புரியவில்லை. ஆனால் இங்க அப்படி இல்லை, பட்டவர்த்தனமாக ஒரு மேடையில் வச்சு மிரட்டுறாங்க. இன்னொன்று, தமிழிசைக்கு பின்னால் ஒரு ஜாதிய பின்னணியும் இருக்குது. இதுவரைக்கும் பாஜகவிற்குள் எத்தனையோ பெண்கள் ஓரங்கட்டப்பட்டார்கள், எவ்வளோ நசுக்கப்பட்டார்கள். ஏன் காயத்ரி ரகுராம் கூட விரக்தியில் வெளியில் வந்தார், அவர் ஒரு பார்ப்பன பெண்ணாக இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. என்னென்ன அங்கே ஓட் பாலிட்டிக்ஸில் அவருடைய எண்ணிக்கை பலிக்காது. அப்போ இவருக்கு இருக்கக்கூடிய ஜாதிய பின்னணி வேலை செய்யவில்லை. ஆனால் இன்னைக்கு தமிழிசை அப்படி இல்லை, இருக்கிற நாடார் சங்கங்கள்லாம் வெளியில வந்து போர்க்குரல் கொடுக்குது, எங்களுடைய சமூகத்தின் பிரதிநிதின்னு சொல்லுது. அந்த அம்மா இன்னைக்காவது தன்னை அந்த ஜாதி அடையாளத்தோட பார்த்து, தன்னை ஒரு இந்துவாக பாஜகவின் பார்ப்பன அந்த தன்மையோடு தானே தன்னை அணுகியது. அப்போ இங்க இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள், தன்னை ஒரு பத்திரிகையாளர் பெரிய அறிவிஜின்னு பேசுறவங்க, இந்த சங்கங்கள் எல்லாம் ஏன் வருகிறது, உங்ககிட்ட வந்து கூப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்கணும்ல. அப்போ இப்ப நாம வந்து விமர்சனம் என்பது எதிலிருந்து வைக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்குள் இருக்க வேண்டிய பிரச்சனையை பொது வெளியில் பேசுகிறீர்கள். இன்னொரு விதமாகவும் சொல்றேன், இந்த இடத்தில் தமிழிசை மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். அண்ணாமலைக்கு பின்னடைவு, அண்ணாமலைக்கு பின்னடைவில்ல, அமித்ஷாவுக்கே பின்னடைவு. நீங்க அண்ணாமலைங்கிறது இங்க இருக்கக்கூடிய சின்ன துக்கடாங்க, அவன் அமித்ஷா ஒரு நேஷனல் லீடர், அவருக்கே அசிங்கம். நீங்க உங்களுக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் அதை நீங்க உள்ள வச்சுதான், நேஷனல் மீடியாவே அதை கவர் பண்ணுது. ஒரு பெண்ணிடம் நீங்கள் இப்படித்தான் நடந்து கொள்வீரா, இதுதான் உங்களுடைய பெண் சுதந்திரம் குறித்த, அதாவது எத்தனையோ பிரச்சனைகள்ல இவங்க ரொம்ப கேவலமா நடந்துகிட்டு இருப்பாங்க. நீங்க மணிப்பூர்ல பெண்களை பேரேடு கூட்டு போவாங்க, அதை பற்றி இவர்கள் கவனிக்க மாட்டார்கள். அங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் ஆபாச படம் பார்த்ததாக பிரச்சனை வரும், வெளியில் பேச மாட்டார்கள். ஆனா அமித்ஷா மாதிரி என்ன பெரிய முகத்தை வைத்துக்கொண்டு அவர் வந்து பொது வழியில் இப்படி மிரட்டுறாருன்னா இது முக்கியமானது. அப்ப நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, ஒரு பெண்ணை இழுத்துட்டு போனா அதை விடவா இது பெரிய விஷயம், அப்படி கேட்கக்கூடாது. ஏதோ ஒரு விஷயத்தில் மக்கள் எமோஷனலா அதுல டச் ஆகுறாங்க, அது நேஷனலா டச் ஆயிருக்காங்க. அதனாலதான் அமித்ஷா, அமித்ஷாவுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவு தான். ஓகே, ஆனா தமிழிசையை அந்த தனிப்பட்ட முறையில் அவரோட வீட்டுல சந்திச்சு அண்ணாமலை வார் ரூம் அப்புறம் இதுவரைக்கும் நடந்த இந்த மோதல், இதற்காக அவர் வந்து வருத்தம் தெரிவித்ததாகவும் மன்னிப்பு கேட்டதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்குது, அது உண்மையா? உண்மைதான். மொத்தமாகவே அதாவது ரெண்டு பேருக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு மட்டும் பார்க்கக்கூடாது, இது தொடர்ந்து அண்ணாமலை கும்பல், அவர் உருவாக்கி வைத்திருக்கிற பணம், பணத்தை போட்டு தான் அதை உருவாக்குறாரு. அது போக ஏதோ ஒரு புது எழுச்சியை அவர் உருவாக்கி விட்டதாக ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார். ஏற்கனவே இருந்த அந்த பாஜகவினுடைய நிலையில் இருந்து இவர் எங்கேயோ இழுத்துட்டு போயிட்டாரு. 10% இருந்த பாஜகவினுடைய ஆதரவு நிலையை 50% உயர்த்தி விட்டாருங்கிற மாதிரி ஒரு கற்பனையை இவர்கள் ஊட்டினார்கள்.
தேர்தலில் 40-40 நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு வாய் கூசாமல் பேசினார். தென் மாவட்டத்தில் திராவிட கட்சிகளே இருக்காது. இந்த கற்பனை எல்லாம் முத முதல்ல டேபிளில் உட்கார்ந்து புதுசாக அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். அப்போ அண்ணாமலை தான் அடுத்த சிஎம் போல இருக்கு, 2026 நம்ம கையில அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனைக்கு வந்துட்டாங்க. அதுலலாம் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு சங்கி வந்து இதுல ட்விட்டர் ஸ்பேஸ்ல பேசுறாப்புல ரெண்டு போர்ஷன் கிடைச்சதுன்னா, அது போஸ்டிங் கிடைச்சதுன்னா, அவர் பிரதமராகவும் அவரு முதலமைச்சராகவும் இருக்கதா இருந்தா இதுக்கு இடையில இருக்கக்கூடிய சட்ட சிக்கல் என்ன அப்படிங்களா விவாதிக்கிற அளவிற்கு ரெண்டு போஸ்டையும் அவர் வந்து வகிச்சார்னா அவர் வந்து என்ன பண்ணுவார், இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிற அளவிற்கு அவர்கள் வந்து கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் ட்விட்டர் ஸ்பேஸ்ல பேசிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. சோ நம்பிட்டான், பாவா வெள்ளந்தியா இருக்கிறாங்க. சோ யதார்த்தமான கள நிலவரம் என்பது இவர்கள் தெரியவில்லை. இந்த ஜூம்லா அரசியலை பார்த்து இவர்கள் ஏமாந்து விட்டார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இது நாள் வரலும் பேசலைங்க. இப்போ அதற்கு முன்னாடி கௌதமி வெளியில போனாங்க, எஸ் வி சேகர் விரக்தியில போனாரு, எல்லாரும் போனாலும் கூட உள்ள இருக்கிற பிரச்சனைகளை பொன் ராதாகிருஷ்ணன், எல்முருகன் இவங்க எல்லாருமே ஓரம் கட்டப்பட்டார்கள். சீனியர் லீடர்ஸ் இளகணேசன் உட்பட எல்லாரையும் வந்து அண்ணாமலை கவுண்டர் பண்ற அளவுக்கு உயர்ந்தார். அப்படியெல்லாம் அவர் செய்யறப்ப மத்தவங்களை நோட்ஸ் கட் பண்றப்ப டெல்லி தலைமை அவரை வந்து எந்த வித பிரச்சனையும் பண்ணல. ஆனா இந்த தமிழிசை சவுந்தரராஜன் விவகாரத்தில் மட்டும் போய் ஸ்வீட் கொடுத்து மன்னிப்பு கேளுங்க, அவரை போய் சந்திங்க அப்படின்னு ஒரு விஷயத்த செஞ்சிருக்கு. இப்போ இவங்க சரியான நேரத்தை தமிழிசை தேர்ந்தெடுக்கிறார், அதாவது ஓடு மீன் ஓட ஒரு அந்த டைமிங் இருக்குல்ல, எல்லாத்தையும் பொறுத்திருந்து. அப்போ மற்றவர்கள் எல்லாம் பிரச்சனைகள் எழும்போது, தாக்குதல்கள் தங்களுக்கு வரும்போது உடனே ரியாக்ட் பண்றாங்க, பிரச்சனையை கிளப்புறாங்க, வெளியில கிளம்பிடுறாங்க. இன்னும் சொல்வதாக இருந்தால் பொன்னாரோ எல்முருகனோ இளகணேசனோ போன்றவர்கள் ஓரங்கட்டப்பட்டார்களே தவிர அவர்கள் எதிர்வினை ஆற்றல. அவர்கள் எதிர்நிறை ஆற்றிருந்தா அதனுடைய பலனை அவர்கள் அடைந்திருப்பார்கள் அன்னை தேதிக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தது பாஸ்டன்ஸ், புரிஞ்சுக்கங்க, இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா அந்த வலிமை குறைந்து விட்டு முற்றிலும் போய் இல்லாமல் போய்விட்டது அப்படி நான் சொல்ல வரல, பட் குறைந்திருக்குது. எப்படி குறைஞ்சிருக்கு, நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் பெரிய அளவில் தோற்று போயிருக்கிறீர்கள். மொத்தமா 40 இடத்துலையும் தோற்று போயிருக்கீங்க. இன்னொன்னு, தமிழ்நாட்டில் வளர்கிறது, அதுதான் 2026 ஆட்சியை பிடிக்க போகுது. முன் எப்போதும் இல்லாத வளர்ச்சி பாஜகவிற்கு நடந்திருக்கிறது. அதிமுகவையே 12 தொகுதிகளில் 2 இடத்திற்கு தள்ளிவிட்டார் அண்ணாமலை. இப்படின்னு வர்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் ஊடகங்கள்ல இப்படியான கருத்துக்கள் விவாதிக்கப்படுது. இது குறித்தெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு பக்காவான கட்டுக்கதை. இதை நான் சொல்ல, அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய மாரிதாஸ் சொல்றார். இப்போ அவர் வந்து டைட்டில என்ன போடுறாரு அப்படின்னா, தமிழிசை தாக்கப்பட்டார், உண்மை என்ன அப்படின்னு சொல்லி டைட்டில போட்டுட்டு உள்ள பேசுவதெல்லாம் தமிழிசை மீதான தாக்குதல், அமித்ஷா பேசியது அல்ல. அவர் வந்து உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள இருந்துகிட்டு நீங்க தமிழிசை போன்ற உயர்மட்டத்தில் இருப்பவர்களை அவதூறாக பேசுறீர்கள், நீங்க உண்மையில யாரை எதிர்க்கணும், திமுகவை எதிர்க்கணும், அதிமுகவை எதிர்க்கணும், ஆனா பாஜகவுக்குள்ளேயே நீங்கள் திட்டுகிறீர்கள், உங்களுக்கு வெக்கம் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு அவர் தருகிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது புள்ளி விவரம் ரொம்ப முக்கியமானது. இப்போ ஏதோ அதாவது பூதாகரமாக தமிழ்நாட்டில் பாஜக வெடித்து கிளம்பி விட்டது அப்படின்னு ஒரு மாயை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பொன்னார் காலத்திலேயே பெரிதாக சோசியல் மீடியாலாம் வளர்ந்துலாத காலகட்டத்திலேயே 2012 தாமரை சங்கம்னு சொல்லி மதுரையில் 100 ஏக்கர் பரப்பளவில் ஒரு மிகப்பெரிய மாநாடு போட்டப்பட்டது. அதுக்கு இன்னைக்கு நீங்க எப்படி அமித்ஷா மோடிங்கிற அவர்கள்லாம் பெரியவர்களோ அதே மாதிரி அன்றைக்கு சுஷ்மா சுவராஜ், எல் கே அத்வானி மற்றும் நட்டா போன்ற பெரிய பெரிய ஆட்களை கூட்டிட்டு வந்து தான் அந்த மாநாட்டையும் நடத்தினார்கள். அன்னைக்கே 100,000 பேரை கூட்டி மிகப்பெரிய மாநாட்டை நடத்தியது பாஜக. அப்போ நீங்க இன்னைக்கு பேசுகிற பேச்சுக்களை எல்லாம் அன்றைக்கே சாதித்து விட்டார்கள். இன்னொன்னு, பெர்சன்டேஜ் வைஸும் இன்னைக்கு பெரிய லாபத்தை ஈட்டி தரவில்லை. ஏன் பெர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு அவர் பார்க்கணும்னு சொல்றாப்புலன்னா, பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில 2014 தேர்தலை சந்தித்த போது நான் அடைந்த வாக்குகளை பெர்சன்டேஜ் வைஸ் தான் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, வாக்குகள் அளவு கூடும் குறையும். நீங்க வந்து வெறும் அளவுகளை மட்டும் வச்சுக்கிட்டு, அதாவது போன முறை 100,000 வாக்கு, இந்த முறை 1.5 லட்சம் வாக்கு அப்படின்னா அளவுகளை மட்டும் வச்சிங்கன்னா, வாக்கு பதிவு செய்கிற வாக்காளர்களின் எண்ணிக்கை இந்த முறை 4 லட்சமா உயர்ந்திருக்கும். எதிராளி தொகை அதிகரிக்கிறது, மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கும், வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் இளைஞர்கள் வந்திருப்பாங்க. சோ எந்த கணக்குல பார்த்தாலுமே அந்த எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கும். சோ
பொன் ராதாகிருஷ்ணன் காலகட்டத்தில் 6+3 நேரடியாக பாஜக 3 கூட்டணி கட்சிகள் மொத்தம் 9 இடங்கள்ல பாஜக தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறது. இந்த முறை 2024 19+4 23 இடங்களில் பாஜக போட்டியிடுகிறது. இதுல 2014 22,23,566 வாக்கு 2014 9 இடங்களில் போட்டியிட்ட பாஜக பெறுகிறது. இந்த முறை 48,00,000 வாக்குகள் அளவுக்கு பெறுகிறார்கள். சராசரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, போன முறை 247,062 வாக்கு ஒரு தொகுதிக்கு, 9 தொகுதிகள்ல கால்குலேட் பண்ணீங்கன்னா 22,00,000 வாக்குகளுக்கு வந்து 9 தொகுதிகளுக்கு கணக்கு பண்ணீங்கன்னா 247,062 வாக்கு வருது. ஆனா இந்த முறை 200,000 வாக்குகள் தான் வருது, 200,000 உள்ளதான் வருது. சரிங்களா, அது ஏன் 2014, 2024 மட்டும் மாறிதான்? அது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, கடந்த அந்த 2014 10 வருடங்களுக்கு முன்பு தேர்தலை சந்தித்த போது பெரிய கட்சி என்று ஒரு தலைமை இல்லை. இப்ப நீங்க 2019 பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதிமுக தலைமையில் இவர்கள் வந்து கூடுறாங்க. சோ அதிமுகவினுடைய வாக்கு வங்கி பிளஸ் பாஜகவினுடைய வலதுசாரி வாக்கு வங்கி ரெண்டும் இணையுது அப்படிங்கிற அடிப்படையில் ஒப்பீட்டளவில் ரெண்டும் இணைஞ்சதுன்னா வாக்குகளை கூட்டுமா குறைக்குமா அதுக்குள்ள போக வேண்டாம், அப்படி கூட்டுவதாக எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இல்லை. இப்ப நம்ம உதாரணம், ஆனா அவர் எதுக்கு சொல்றாப்லன்னா, இப்படி தனித்து ரெண்டு இந்த ரெண்டு தேர்தல் 2014 தேமுதிகாவோட இருந்தாங்க, அதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்றாப்ல, தேமுதிக அந்த காலகட்டத்தில் வாக்கு சரிவை சந்தித்தது. 2011 இருந்த அளவிற்கு அதுக்கான ஒரு பலம் கிடையாது, பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறது. அதனால ஒரு வீழ்ச்சி காலகட்டத்தில் 14 இடத்தில் போட்டி போட்ட தேமுதிக வெறும் 20,00,000 வாக்குகளுக்கு கீழா இருக்குது. 9 இடத்தில் போட்டி போட்ட பாஜக 22,00,000 வாங்குது. புரிஞ்சுக்காங்க, அதாவது பாஜக தேமுதிகவை விட அதிகமா பாஜக வாங்குது. அப்ப உண்மையிலேயே வலுவாக யார் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக தான் இருந்திருக்குது. ஒரு கூட்டணி பெரிய கட்சிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்திற்காக அவர்களை முக்கியத்துவம் வச்சிருந்தாங்க. இதை விட அடிப்படையில் அது ஒரு பெரிய கட்சியாக இன்று இல்லை, பலவீனப்பட்டு போய் இருந்தது. அப்ப அந்த ரெண்டு இதையும் நாம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அப்படிங்கிறாரு. சரிங்களா, இன்னொரு முக்கியமான விஷயம், 2014 கோயம்புத்தூர் தொகுதி, இப்ப இந்த இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலை எந்த தொகுதி தோற்கிறதோ ஜெயிக்கிறதோ இல்லையோ கோயம்புத்தூர் தொகுதியில எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு மிகப்பெரிய பிரயத்தனப்பட்டாப்ல, அவரே அறிவிச்சாப்ல டெபாசிட் காலியா திமுகவுக்கு அப்படின்னாரு. ஆமா, டெபாசிட் காலியாயிருன்னு சொன்னாரு. மோடியை கூட்டு வந்து தினசரி ரோட் ஷோ மாற்றி மாற்றி பிரதமர் மோடி வந்து கொண்டுதான் இருந்தார். இருந்தாலும் கூட கோவை மக்கள் அவருக்கு அவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்தை கொடுக்கவில்லை. 2014 சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கிய வாக்குகள் தோராயமாக 380,000 வாக்குகள், நியரஸ்ட் 380,000 வாக்கு. ஆனா இன்னைக்கு பாஜக வாங்கியிருக்கிறது 450,000 வாக்குகள். சரிங்களா, இதுல பெர்சன்டேஜ் வைஸ் தான் பார்க்கணும். ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு, நீங்க வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வாக்குகள் கூடியிருக்கிறது, வாக்காளர்கள் கூடியிருக்கிறாங்க, அதனால வாக்கு கூடியிருக்கு. அப்ப பெர்சன்டேஜ் வைஸ் தான் பார்க்கணும், பார்த்தா மட்டும்தான் உண்மையான வளர்ச்சி நமக்கு தெரியும். அந்த வகையில் 2014 சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கிய வாக்குகளின் சதவிகிதம் என்பது 33.6%. இந்த முறை அண்ணாமலை வாங்கியிருக்கிற சதவிகிதம் என்பது 32.8%. அப்ப 0.8% குறைந்திருக்கிறது. 10 வருஷமா எவ்வளவோ பிரயத்தனப்பட்டு எவ்வளவோ பணத்தை அள்ளி இறைத்து, 10 வருஷம் மட்டும் கிடையாது, இந்த அண்ணாமலை வந்த குறுகிய காலகட்டத்தில் மிகப்பெரிய பணம் இந்த சோசியல் மீடியாவுக்கும் கொட்டப்பட்டிருக்கிறது, களத்திலும் கொட்டப்பட்டிருக்கிறது. இல்ல ஆனா டிஃபரன்ஸ் வந்து கம்மி இல்லை. சிபி ராதாகிருஷ்ணன் வந்து 380,000 வாங்கியிருக்கிறாரு, இவர் 4,50,000 வாங்கியிருக்காரு. இப்போ நீங்க நம்பரை வச்சுதான் கால்குலேட் பண்ணுவீங்கன்னா, சிபி ராதாகிருஷ்ணன் தோற்றது வெறும் 40,000 ஓட்டுகளில், இவர் 150,000 வாக்கு வித்தியாசத்துல தோக்குறாரு அண்ணாமலை. அப்போ தோல்வி எண்ணிக்கை அதிகமா இருக்க, இப்ப நீங்க வாங்கின வாக்கு எண்ணிக்கை 450,000 சொன்னீங்கன்னா தோல்வி வித்தியாசத்தை நாங்க காட்டுவோம்ல. இத வந்து மாரிதாசே சொல்றாப்ல, நான் இதை சொல்லுவோம்ல. அப்போ பெர்சன்டேஜ் வைஸ் பாருங்க, உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், பெர்சன்டேஜ் வைஸ் நீங்க வளர்ந்துறீங்களா, அதாவது வாக்கு எண்ணிக்கை கூடும் குறையும், வாக்காளர்கள் கூடுவார்கள் குறைவார்கள் கூடுவார்கள், ஆனா வந்திருக்கிற வாக்கு 100 பேர் இருக்கிறாருன்னா அதுல எத்தனை சதவீதம் பேர், 33% போன தடவை போட்டிருக்கிறான், இப்ப 32 பேர் தான் போட்டிருக்கிறான், ஒரு ஆள் குறைஞ்சிருக்கிறான்.
நூத்துக்கு ஒரு ஆள் குறைஞ்சிருக்கிறான். அதுக்கு என்ன பதில்? நீ தான் சொன்னியே தமிழ்நாட்டில் அடுத்த 26ல நாங்கள் ஆட்சியை பிடிச்சிடுவோம், 40-க்கு 40 சவடால் வெட்டியே, ஷோ மீ த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். காடகாமி மேன், வாயில் பேசுகிற அறிவில்ல அப்படின்னு வாத்தியார் கேட்குற மாதிரி போர்டு மாறிதாஸ் வாத்தியாராகவே மாறிட்டார். அவர் வாத்தியார் தான், நல்ல பாடம் நடத்துவார் போர்டை போட்டு. அப்போ அவர் சொல்லுகிற வார்த்தை முக்கியமானது, அவர் சொல்வது சரியானது. நாம் வந்து மாரிதாஸ் மேலே நமக்கு என்ன தனிப்பட்ட கோபம்லாம் கிடையாது, அவருடைய கொள்கையின் மேல் கோபம். அந்த கொள்கையிலும் கூட அவர்களுக்குள் இருக்கக்கூடிய உள் முரண்பாடு என்பது ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமாக இந்த கட்சியை வளர்க்க வேண்டும் அப்படி இல்லை. நீங்கள் தனிநபர்கள் மேல் ஒரு பெரிய நம்பிக்கை வைக்கிறீர்கள், உங்களுக்கு இந்த கட்சியின் பாரம்பரியம் தெரியவில்லை. அது தெரிஞ்சதுன்னா நீங்கள் வெறுமனே வந்து இந்த 4 வருடத்துல தான் இந்த பாஜக வளர்ந்துருக்கு, அதுக்கு முன்னாடி பாஜகன்னு ஒரு கட்சியை தமிழ்நாட்டுக்காரனுக்கு தெரியாதுன்னு நீங்கள் கண்ணை மூடி கொண்டு வாழ்ந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு கண்ணே இல்லைன்னு சொல்றாப்ல. இன்னைக்கு புதுசா வாட்ஸ்அப் குரூப்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு அல்லது நீங்க ட்விட்டர்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு அண்ணாமலை ஜேன்னு சொல்றீங்களே தவிர உங்களுக்கு யதார்த்தம் புரியவில்லை. இப்ப இதுலயும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட மாதிரி சொல்றாப்ல, 23 தொகுதிகளில் நின்று இருந்தாலும் அதுல 4 தொகுதி வந்து ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன் இந்த மாதிரி மாற்று கட்சியினர் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டாங்க. அந்த வாக்குகளை எல்லாம் சேர்த்துதான் 48,80,954 அந்த 4 தொகுதிகளை கழிச்சுட்டா 19 தொகுதிகளில் மட்டும்தான் நேரடியாக பாஜக உறுப்பினரே பாஜக சின்னத்தில் போட்டியிட்டு இருக்கிறார். அவங்க வாங்கின வாக்குகள் 39,61,485. இப்போ அதை வைத்து பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் 2024 பாஜக வாங்கிய வாக்கு சதவீதம் 9.14% மட்டும்தான். இவங்க சொல்ற மாதிரி, ஊடகங்கள் சொல்ற மாதிரி 11-ஓ 12-ஓ டபுள் டிஜிட்டே கிடையாது, சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்குது. போன தடவையை விட ஒரு 3%, இன்னொரு 2019 விட ஒரு 3% அதிகரிச்சு. இன்னொரு தகவலையும் சொல்றேன், அதாவது அண்ணாமலை தன்னை பெரிய டானாக காட்டிக்கொள்வதற்கு பேசிய பேச்சுக்கள் அதிகம். அப்போ உண்மையிலே உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்திருந்தால் உங்களுடைய சுய திறமையில் உங்களுடைய பேச்சிலேயே நீங்க நின்று ஜெயிச்சிருக்கணும். அப்படி எதுவுமே நடக்கல. என்ன நடந்திருக்கு? எல்முருகனை பதவியிலிருந்து இறக்கி கொண்டு வந்து மறுபடியும் போட்டியிட வைக்கிறாங்க. ராஜ்யசபா எம்பியில இருந்து கூட்டிட்டு வந்து மறுபடியும் போட்டியிடுங்க. எல்முருகன் தோற்றாலும் கூட வேற ஒரு கேண்டிடேட் இருந்தா அங்க அடிமாட்டு தோல்வி, ஒரு மிகப்பெரிய மோசமான தோல்வி நடந்திருக்கும். அப்படிப்பட்ட தோல்வியா இல்லாமல் ஓரளவுக்கு வாக்குகளை பிரிக்கிறார் இல்லையா, அந்த வாக்கு சேர்ந்து தானே அந்த 38 லட்சத்துல இருக்குது. அப்போ குறிப்பிட்ட அளவு வாக்கு சதவீதம் உயர்வதற்கு இவர் வேலை செய்கிறார், சரிங்களா? அதே மாதிரி தமிழிசை, இன்னைக்கு அக்கா தங்கச்சி அப்பா அக்கா தம்பி பிரச்சனை இருந்தாலும் கூட தமிழிசை வந்து செய்தது என்ன, குறிப்பிட்ட அளவு வாக்குகளை பிரித்திருப்பது. தமிழிசை இல்லாத இடத்துல என்ன ஆயிருக்கும், இன்னும் தமிழச்சி தங்க பாண்டியன் கூடுதல் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்திருப்பார். அப்போ உங்களுக்கு பெர்சன்டேஜ் கிடைச்சிருக்காது. இப்படி பொன் ராதாகிருஷ்ணன் இதர நபர்கள் எல்லோரும் ஒரு பெரிய தலைவர், வெளியில இருந்து ஏசி சண்முகம், அது அதெல்லாம் கழிக்க தான் அவர் சொல்லிட்டாரு இல்லையா. சோ நான் சொல்லுவது, கட்சிக்குள்ளேயே முக்கிய தலைகளை எல்லாம் கொண்டு வந்து வாலின்றியா இழுத்து கொண்டு வந்து உட்கார வச்சு சண்டை போட விட்டீங்க. இப்போ உங்களுக்கு உண்மையிலேயே திறமை இருந்திருந்தால் நீங்க புது கேண்டிடேட்டை போட்டு கூட ஜெயிக்க முடிந்திருக்கு. மப்பிள்ள ஒன்றும் செய்யலை. அப்போ அண்ணாமலையால் கட்சி வளர்ந்திருக்கிறது என்பது ஒரு மாயை அப்படிங்கிறத நாம மட்டும் சொல்லலை, இதை வந்து மாரிதாசன் சொல்கிறார். இப்போ இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், தமிழிசை சவுந்தரராஜனும் எஸ்பி வேலுமணியும் சொல்கிற விஷயம், அதாவது பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்திருந்தால் 35 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம், 1+1 2 இருக்கும் அப்படின்ற ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த ஃபார்முலா ஒரு தவறான கணக்கு. ஸோ 1+1 2 அப்படிங்கிறது வந்து அது வந்து கணக்கு, பள்ளிக்கூட கணக்கு, தேர்தல் கணக்கு அப்படி இல்லை. ரெண்டு வலுவான கட்சிகள் ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா 1+1 5 கூட மாறும். அதே இது 1+1 0 கூட போகும். இப்போ நீங்க 2014 சிபி ராதாகிருஷ்ணன் தேமுதிகவோட கூட்டணி வச்சிருந்தப்போ வாங்கிய வாக்குகளின் எண்ணிக்கை 3,89,701 2019 அதே சிபி ராதாகிருஷ்ணன் அதிமுகவோடு இணைந்து வாங்கிய வாக்கு 3,92,000 வாக்கு, வெறும் 3,000 வாக்குகள் தான் வித்தியாசம். இப்ப நல்லா கவனிச்சுக்கங்க, அந்த 2014 தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக வாங்கிய வாக்கு 4,31,700 வாக்கு. இப்போ 4,31,000 3,89,000 சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,00,000 வாக்குகள் வாங்கணும், 1+1 அப்படின்னு நீங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டீங்கன்னா. அப்படி நடக்கலை.
அப்படி நடக்காம இவங்க தோற்று போயிருக்கிறார்கள். 2019 கூடுதலா 3000 ஓட்டு வாங்கினாலும் கூட தோற்று போயிருக்காங்க. இப்ப இதுதான் வந்து யதார்த்தமானது. நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜிய நீங்க இப்படி வச்சுக்கோங்க, நாங்க வந்து நாங்க தனியா நிக்கிறோம், எங்களுக்கு வாக்கு போடுங்கள் அப்படின்னு சொன்னா சிறுபான்மையினர் அதிமுக ஓட்டு போடுவாங்க. ஆனா பாஜக கூட இவர்கள் இணையும் போது சிறுபான்மையின் ஓட்டு ஆட்டோமேட்டிக்கா கட்டாயிடும். அந்த நோக்கத்து இந்துக்கள் ஓட்டு, இந்துக்கள் ஓட்டுலயே இவர்கள் தீவிர இந்துத்துவக்காரர்கள்னு பல இந்துக்கள் போட மாட்டாங்க, நடுநிலையாளர்கள் போட மாட்டாங்க, மக்கள்ல பெரும்பான்மை பேர் போட மாட்டாங்க. இப்பயே இந்த தேர்தலே உயர் சாதியினர், பார்ப்பன பணியா ஜாதியினர் தான் பாஜக. அப்ப நீங்க இன்னொன்னு திமுக கூட்டணி அதை என்னவா வைக்கும்னா, பாஜக அதிமுக ரெண்டு ஒண்ணுதான். பாஜகவின் இந்துத்துவ அஜெண்டாவை தான் அதிமுக கொண்டு வந்திருக்கிறது, அதனால போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு கூடுதலா வந்து பயம், அச்சுறுத்தல் அதிகமாயிரும். ஏற்கனவே மேல இவங்க இருக்காங்க, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சேர்ந்து நிற்கும் போது அவங்களுக்கு போடக்கூடாதுங்கிற எண்ணம் வலுவாகிடும். அப்போ ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால 35 தொகுதின்னு வாயில வந்த மாதிரி பேசக்கூடாது. அதனால இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இவர்கள் எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம், அதாவது செத்ததுக்கு அப்புறம் பிரேத பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல எல்லாருமே தப்பு பண்றாங்க. மாரிதாஸ் சொல்வதில் நியாயம் இருக்கிறது, அண்ணாமலை தோல்வி அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் உண்மை. இதுல இறுதியாக ஒரு கேள்வி, மாரிதாஸ் அதே வீடியோவில் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மத்திய பிரதேசத்தை சிவராஜ் சிங் சவுகானை ஒரு உதாரணமா காட்டுறாரு, தேர்தலை எப்படி நடத்தணும் அப்படின்னு. குஜராத் மாடல் தான் மோடியினுடைய மாடல், அந்த மாடலை தான் இப்ப இந்தியா முழுக்க அமல்படுத்துறாரு. ஆனால் அந்த மாடலை காட்ட மாட்டாரு. அங்க கூட ஒரு பாஜகவின் கோட்டையிலும் காங்கிரஸ் ஒரு ஓட்டையை போட்ட மாதிரி ஒரு தொகுதியை வந்து காங்கிரஸ் கைப்பற்றியது. ஆனால் அதை உதாரணமாக காட்டாமல் மத்திய பிரதேசத்தை காட்டுவது அது எதை குறிக்கிறது? மோடி அமித்ஷா இந்த விவகாரம், குறிப்பாக அமித்ஷா தமிழிசை மிரட்டிய இந்த விவகாரம் நடந்து கொண்டிருக்கும் போது அவர் மத்திய பிரதேசத்தை உதாரணமாக காட்டுவதை எப்படி புரிந்து கொள்வது? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, பாஜக என்பது RSS இந்துத்துவ சித்தாந்தத்தை எடுத்து செல்ல வேண்டிய ஒரு கட்சி. அது ஒரு கட்சியா ஓட்டு அரசியலில் இதை கொண்டு போகணும், இதுதான் அதனுடைய இலக்கு. ஆனா இப்ப இங்க என்ன நடக்கு அப்படின்னா, ஒரு குரோனிக் கேபிட்டலிசம், அதாவது குஜராத்திகளினுடைய அந்த கேபிட்டலிஸ்ட் அந்த முதலாளிகளுக்கு சேவை செய்கிற ஒரு கட்சியாக பாஜக மாறி போச்சு. அதுக்கு பிரதிநிதிகள் அப்படின்னா பாஜக என்ன முதலாளிகளுக்கு எதிரான கட்சியா? முதலாளிகளுக்கு எதிரான கட்சி இல்ல. குரோனிக் கேபிட்டலிசம் என்பது தெளிவா புரிஞ்சுங்க, ஒரு சார்பு நிலை கொண்ட முதலாளித்துவம், குறிப்பிட்ட முதலாளிகளுக்கு மட்டுமே உதவுவது, அதான் குரோனிக் கேபிட்டலிசம். எனக்கு பிடிச்ச ஒரு இருக்கு, முதலாளிகள் எல்லோருக்கும் உதவுவது வேற, குறிப்பிட்ட சில முதலாளிகளுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வீழ்ச்சி அடைந்தால் நாட்டோட எல்ஐசியே கொண்டு போய் அடகு வைக்கிறது இருக்கு இல்லையா, இந்த வேலைகளை எல்லாம் மோடி செய்கிறார். அப்போ அந்த முதலாளிகளுக்கான ஏஜென்ட்டா அவங்க வேலை செய்யறாங்க, இந்துத்துவக்காரத்துக்கான ஏஜென்ட்டா அவங்க இல்ல. இதை வந்து கீழே வரலும் பிரதிபலிக்குது. இன்னைக்கு இந்த இடத்துல தோல்வி அடைந்து கிட்டத்தட்ட 240 தொகுதிகளில் மட்டும் வெற்றி அடைந்திருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய தோல்விதான். ஆனா அந்த நேரத்திலும் கூட எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருப்பது என்பது சிவராஜ் சிங் சவுகானுடைய மத்திய பிரதேசம். அப்ப அங்க வந்து அவர் ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு இந்துத்துவத்தை செயல்படுத்துகிறார். வெறுமனே ஒரு தனிநபர் வழிபாடு இல்லை, தன்னையே ஒரு தனிநபராக முன்னிறுத்திக் கொள்வதில்லை, சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துகிறார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, பனியாக்களினுடைய இந்துத்துவத்திற்கும் நாக்பூர் இந்துத்துவத்திற்கும் வித்தியாசம் அடிப்படையிலே இருக்கிறது. இந்து நாட்டை இந்துக்களின் வழியில் நியாயமாக இந்துத்துவத்தோடு நடத்த வேண்டும், இவர்களை கட்டி வைத்திருக்க வேண்டும்ங்கிறது இந்துத்துவ அந்த RSSனுடைய இலக்கு. இந்த நாட்டை எப்படியாவது வித்து தன் வாயில போடணும், அது ரெண்டு முதலாளிகளுக்கு இலக்கு, அதுக்கு நான் துணை புரியணும், அதுக்கு இந்த இந்துத்துவம் வேலை செய்கிறதுன்னு சொல்லி பாஜகவோடு இணைவதுங்கிறது வேற. சோ ரெண்டுக்கும் அடிப்படையில் வேறுபாடு இருக்குது. இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு அவர்களுக்கு, இதே திசையில் போனா இந்த நாடு மிகப்பெரிய கொந்தளிப்பை சந்திக்கும். அது முதலாளிகள் மேல் கோபத்தை வருதோ இல்லையோ, இந்த RSS சித்தாந்தத்தின் மேல் கோபம் வரும். மக்கள் RSS-ஐ தீண்டத்தகாத ஒரு அமைப்புன்னு வெறுத்து ஒதுக்குவதற்கான மிகப்பெரிய பெரு வெடிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத மோகன் பகவத் சொல்ற. அதோட பிரதிபலிப்பை தான் நீங்க கீழே வரையிலும் பாக்குறீங்க. சிவராஜ் சிங் சமூகான்னு சொல்லுங்க, அவர் எவ்வளவு ஆர்கனைஸ்டா வச்சிருக்கிறாரு, மோடி மாதிரி கிடையாது. ஸோ மீண்டும் மீண்டும் இங்கு அண்ணாமலைக்கு கொடுக்கப்படுகிற வெளிச்சம் என்பது கிட்டத்தட்ட மோடியின் சின்ன பிம்பம். அதாவது இவர் சின்ன மோடி, அவர் பெரிய அண்ணாமலை, அப்படித்தான் இந்த இந்த பிம்பங்கள் இருக்குது. இந்த பிம்ப அரசியல் நமக்கு வேண்டாம், இது பெரிய அளவில் பலிக்கவில்லை. அப்படி பலித்தாலும் கூட அது நாம் சொல்லுகிற அந்த லட்சிய தேசமாக இல்லை, அது இருக்காது.
அப்படிங்கிற அந்த அச்சத்தில் இருந்துதான் இவர்கள் இன்னைக்கு வந்து எதிர்த்து பேசுகிறார்கள். அப்ப அண்ணாமலைக்கு எதிர்த்து பேசுவது என்பது மோடி அமித்ஷாவை எதிர்த்து பேசுவது. சோ சிவராஜ் சிங் சௌகான்ங்கிறவர் வந்து உள்ளுக்குள்ளேயே இங்க எப்படி தமிழிசை வந்து அண்ணாமலைக்கு எதிராக ஒரு மனோநிலையில் புழுங்கி கொண்டிருந்தாரோ அதே மாதிரி RSS தரப்பில் இருந்து புழுங்கி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களில் அவர் ஒருத்தர். அப்ப இவர்கள் அங்க அதை மென்ஷன் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து பாஜகவின் இந்த பனியாக்களினுடைய ஆட்டம் தோல்வி அடைந்திருக்கிறது, அவர்களுடைய அந்த அரசியல் பேட்டர்ன் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் இந்துத்துவ பேட்டர்னுக்கு மாறணும், எங்களுக்கு இந்த நாட்டை பாதுகாக்கணும், மீன்ஸ் வந்து எங்களுடைய இந்துத்துவ கட்டமைப்புகள் கொண்டு வர வேண்டும், நாம தேர்தல் அரசியலில் தோக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கம். ரெண்டு பேருக்கும் இலக்கு ஒன்றாக இருந்தாலும் வழிமுறை வேறாக இருக்கிறது. அதனாலதான் அவர் சிவராஜ் சிங் சௌகான மென்ஷன் பண்றாரு, குஜராத்தை மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி தோழர்.